அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்ட பிறகு மெட்ராஸ் வந்து எல்வி பிரசாத் சார் கிட்ட அசிஸ்டண்டா வேலை செய்யும் போது அப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஒரு வருஷம் இங்க இருந்தாங்க. அப்போதான் எங்க அம்மா கன்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைசாக் போய் அங்கே கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணும்போது அங்கேதான் நான் பிறந்தேன். அதுக்கு நான் ஃபீல் பண்றது என்னன்னா, எப்பவுமே ஆமே தமிழ் சோல் காட் இன் தெலுங்கு பாடி, அப்படிதான் நான் ஃபீல் பண்றது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில சம்பாதிச்சு ஏதோ ஒரு பிரெட் பட்டருக்காக இங்க வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி 22 வருஷமா நான் இங்க சென்னையில தான் இருந்தேன். அதற்கு சில காரணத்திற்காக ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். தெலுங்கு படங்கள் எல்லாம் அங்கதான் பண்ணணும்னு ஒரு ரூல் வந்திருக்கு, கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன இங்க தமிழ்நாடு கூப்பிட்டு வந்து இந்த தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணவர் தான் கொஞ்சம் சார். அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் போலீஸ்காரன் மாதிரி மீச வச்சிருக்காரு. ஆனா போலீஸ்காரனுக்கு அவருக்கு ஒரு 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 சம்பந்தம் இருக்கு. யாரோ போலீஸ்காரன் வந்து நார்மலா சொல்லுவாங்க, யுவர் அண்டர் அரெஸ்ட் சொல்லுவாங்க. அவர் கூட என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அங்கோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், உங்க இதயத்தில் நான் ஒரு ஜீவிதாந்தம், ஒரு ஃபரெவர் நான் ஒரு கைதியாக இருப்பேன். ஸோ இந்த படத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் 100% சின்சியாரிட்டி வித்தவுட் காம்ப்ரமைஸ் நான் பண்றேன். உங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடி சொன்னேன், இப்போ சபை மூலமாக மறுபடியும் சொல்றேன். அப்புறம் நான் சென்னையில் இருக்கும் போது நிறைய கோயிலுக்கு போனேன். நான் பார்க்காத கோயில் கிடையாது. ரிப்ளிகேன் பாரசாத்து கோயில், மயிலாப்பூர் பிளஸ் கார்னரில் கபாலசுத்தம் கோயில், இந்த மாங்காடு எல்லா கோயிலும் சுற்றி பார்க்கறது உண்டு. அப்போ அந்த வயசுல எல்லா கோயில் சுத்துறது, பூஜை பண்றது, குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி 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 கடைசியில் இப்போ நான் என்ன பண்றேன்னா, பூஜை பண்றதுன்னா ஒரு பாட்டு இல்ல, பாட்டு கேட்கறதா? பாட்டுனா வெறும் சங்கீதம் இல்ல, அதோட வேர்ட்ஸ். ஒரு நல்ல பாட்டு கேட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், வாரி அவர்கள், என் வைரமுத்து அவர்கள், இந்த மூணு பேர் எழுதுற பாட்டு, ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல கேட்டா எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஆஸ்பிஷியஸா, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா ஒரு மூட்டு மாறிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு, வாலி சார் எழுந்த பாட்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அந்த மைண்ட் ஒரு டிவோஷன் ஆகிடும், ஒரு பூஜை பண்ண மாதிரி ஆகிடும். நான் கோயிலுக்கு இப்போ போறதில்லை, எந்த கோயிலுக்கும் போறதில்லை. ஒரு மனசுல ஒரு ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும்னு ஃபீலிங் வந்தால் ஒரு நல்ல பாட்டு கேட்கறது, அதுதான் எனக்கு பூஜை. அதே போல எப்போ மைண்டு டிஸ்டர்ப்டா ஒரு ஒரு டிப்ரெஷனுக்கு போனா கார் எழுதின பாட்டு சோகமினி இல்லை அடங்கின் வானமே இல்லை, அது பாட்டு கேட்டால் எனர்ஜி திருப்பி வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் நான் பூஜை பண்ற சாங்ஸ் யார் எழுதியிருக்காங்களோ அவங்கள இப்போ என்ன படத்துக்காக மறுபடியும் எல்லா பாட்டும் அவர் எழுந்து வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு லைஃப் கொடுக்குறாங்க, அது ஒவ்வொரு பாட்டுக்கும் அது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நான் ஃபீல் பண்ணி அதை நான் ஒர்க் பண்ணி இருக்கிறேன். ரொம்ப நன்றி சார், வைரமுத்து சார். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில மறுபடியும் நான் வந்து ஒழுங்கா வேலை செஞ்சு மறுபடியும் பேர் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு கொஞ்சம் மோனசா இருக்கும். அதே போல சந்திரமுகி எடுத்துக்கிறவர்கள், பி வாசு சார் அவர்களுக்கும், லைகா பிரபுஷன் அவர்கள் கூட நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு, தமிழ்நாடு சொன்னா எனக்கு டிஎம்எஸ் சார், மதுரையில நான் சாப்பிட்ட பொங்கல், மீனாட்சி அம்மன், தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு சம்பந்தம், இது எத்தனையோ சம்பந்தம் இருக்கு. அதனால் முன்ன சொன்ன மாதிரி ஆமே தமிழ் சோ காட்டின் தெலுங்கு பாடி. நன்றி, வணக்கம்.